ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹோம் டெக் அண்ட் ரெசிபேஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை சப்பாத்தி பொங்கலுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ஒரு அஞ்சு நிமிஷத்துலலாம் சுவையாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பருப்பும் வேண்டாம் தேங்காயும் வேண்டாம் ஒரு சட்னி பண்ணுறதை விட இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சுலபம் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் கூடவே ஒரு அரை இன்ச் அளவுக்கு தோல் நீக்கின இஞ்சி எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது இப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சிட்ருக்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் கடாயில் சேர்த்துருங்க இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பையும் இப்பயே சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இதோட ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிங்க வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்க தேவையில்லை ஓரளவுக்கு அதோட பச்சை வாசனை மட்டும் போனால் போதும் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு பெரிய தக்காளியை ஓரளவுக்கு பொடியாக கட் பண்ணி அதையும் கடாயில் சேர்க்குறேன் தக்காளி ஒரு முக்கால் பதத்துக்கு மசீர அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கிட்டா போதும் தக்காளி வதங்கினதும் நீங்கள் சாப்பிட்ற காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ மிளகாய் தூள் சேர்க்குறீங்களோ அதில் பாதி அளவுக்கு வர்ற மாதிரி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம சேர்த்த பொடிகளோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்ட் மட்டும் நீங்கள் வதக்கி விட்டுக்கிட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை இஞ்சி விழுத கடாயில் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த சைட் டிஷ்ஷோட குவான்டிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதால இது சீக்கிரமாகவே கெட்டிப்பட்டு வந்துடும் நான் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேங்க இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது பார்க்க தண்ணியாக இருந்தாலும் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதால ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டிப்பட்டுரும் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துலலாம் இந்த மாதிரி நுறச்சி வர ஆரம்பித்து கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் மறுபடியும் இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தழைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க என்கிட்ட இப்போ மல்லித்தழை இல்லைன்னு நான் ஆட் பண்ணலை நீங்கள் சேர்த்துக்கோங்க இது பார்க்குறதுக்கு இட்லி சாம்பார் கன்சிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க இப்போ பாருங்க இந்த சைட் டிஷ்ஷை இருந்து இறக்கி ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சிருக்கேன் இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ